சவுதிக்கு சென்று உயிரிழந்த விஜயகுமாரி. சடலத்திற்காக 5 மாதங்களாக காத்திருக்கும் குடும்பம். மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட ரிசானா நபிக். உடலில் ஆணியேற்றப்பட்ட ஆரியவதி. கம்பிகளால் காயப்பட்ட வீரையா லட்சுமி. சடலங்களாக நாடு திரும்பியவர்கள் இன்னும் பலர். கடந்த வருடத்தில் மாத்திரம் சுமார் 61,000 பேர் வீட்டு பணிப்பெண்களாக இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக மத்திய வங்கி அறிக்கையொன்று தெரிவித்துள்ளது. அவர்கள் தொடர்பில் தகவல் அறியும் சட்டம் மூலம் பெற்றுக்கொண்ட தகவல்களுக்கு அமைய அதிர்ச்சி அளிக்கும் பல்வேறு உண்மைகள் வெளியாகியுள்ளன. சவுதி அரேபியாவிற்கு சென்று உயிரிழந்த விஜயகுமாரியின் முகத்தை பார்ப்பதற்காக அவரின் குடும்பம் கடந்த 5 மாதங்களாக காத்திருக்கின்றது. அக்கரப்பத்தனை டொரிங்டனைச் சேர்ந்த 2 பெண் பிள்ளைகளின் தாயான தினேஷ்ராஜ் விஜயகுமாரி நிரந்தர வீடொன்றை நிர்மாணிப்பதற்காக சவுதிக்கு சென்றார். 2016 சவுதி சென்ற விஜயகுமாரி 3 மாதங்கள் மாத்திரமே தம்முடன் தொடர்பில் இருந்ததாக அவரின் குடும்பத்தினர் கூறினர். பணிப்பெண்ணாக சென்ற விஜயகுமாரி இறந்துவிட்டார் என்ற தகவலை கடந்த ஜூன் மாதம் குடும்பத்தினருக்கு கிடைக்க பெற்றது. மனைவியின் சடலத்தை கொண்டு வருவதற்காக கணவர் தினேஷ்ராஜ் எத்தனையோ அலுவலகங்களை நாடிய போதிலும் சடலம் இதுவரை கொண்டு வரப்படவில்லை. குடும்பத்தின் வறுமையும் நீங்கவில்லை. விஜயகுமாரியும் வீடு திரும்பவில்லை. இது ஒரு சம்பவம் மாத்திரமே. கடந்த 6 வருடங்களில் பணிப்பெண்ணாக சென்றவர்களில் 310 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளமையை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த 6 வருடங்களில் மாத்திரம் வெளிநாடுகளில் உயிரிழந்த 31 இலங்கை பணிப்பெண்களின் சடலங்கள் தாய்நாட்டுக்கு கொண்டு வரப்படவில்லை. அவை வெளிநாடுகளில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. இந்த காலப்பகுதியில் 281 பணிப்பெண்களின் சடலங்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தகவல் அறியின் சட்டம் மூலம் அறிய முடிகின்றது. 2016 70 சடலங்களும் 2017 74 சடலங்களும் 2018 47 சடலங்களும் 2019 63 சடலங்களும் இந்த வருடத்தின் இதுவரையான